Hi, hello my dear friends and subscribers. Till date you have seen us both doing different videos on different topics, but today for you we are here to do on the topic cinematic visualization. That is nothing but how do designers design costume for hero and heroines in cinema field. And he is my friend Mr. Karthik, fashion designer from Salem Dream Zone. And she is my friend Sasritha, fashion designer from Dream Zone. Now we gonna see some description of Tamil songs and posters. நம்ம தினமும் நிறைய சாங்ஸ் பார்க்குறோம், அதை பார்த்து ஹீரோ ஹீரோயின்ஸாக அட்மையர் ஆகிறோம். அது எல்லாமே ஒரு ஃபேஷன் டிசைனரால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு மேஜர் ரோல் வந்து ஃபேஷன் டிசைனரோட ரோல். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ கார்த்திக் ஒரு சாங் எடுத்து உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. தீமைதான் வெல்லும் இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் இது தனி ஒருவன் படத்துலேருந்து வந்தது தான். ஸோ இந்த சாங்கில் காஸ்டியூம் டிசைனிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசை தான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள ஜெயிக்கிறது பேராசைதான். இங்கே ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி ஒரு கார்பரேட் டான், ஜேம் ரவி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். மோஸ்ட்லி கார்பரேட் டான்ஸ் ஃபுல்லாக ஃபார்மல் பிளேசர் சூட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் சூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கெஸ் பண்ண முடியுமா? அரவிந்த் சாமியோட ரோல் வந்து நெகட்டிவ். ஸோ இங்கே அரவிந்த் சாமி வெளியே பாசிட்டிவாகவும் உள்ள நெகட்டிவ் ஷேடாகவும் இருக்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின் டோன் அண்ட் லுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் பிளாக் இல்லாமல் ரிச் கிளாசி பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பேக்ரவுண்ட் ஒர்க் ப்ளஸ் பிஜிஎம் கூட மெர்ஜ் ஆகி ஃபுல் ஹை கிளாஸ் கார்பரேட் மான்ஸ்டர் ஃபீல் கிடச்சிருக்கும். ஸோ இந்த சாங் வந்து அரவிந்த் சாமியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் சாங் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் ஷேட்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹிப்ஹப் தமிழ் ஆதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச் பிளாக் காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஜெயம் ரவி, ஜெயம் ரவியோட ரோல் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ரோல். ஏன் போலீஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ் கொடுக்காமல் ஜீன் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா? ஜெயம் ரவிக்கு ஹண்டர் லைக் தீம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜெயம் ரவியோட லுக் சம்வாட் லைக் ரொமான்டிக் லுக் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் மூவிஸில் பார்த்தாலே தெரியும். ஸோ ரக்கர் லுக்கை வியூ பண்ணுறதுக்காக கிரே ஜீன் பேண்ட், டார்க் நேவி ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லைக் ரிவர்சபிள் மெட்டீரியல். அண்ட் தென் ரக்கர்ட் போலீஸ் லுக் வியூ பண்ணுறதுக்காக மல்டிபிள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஹண்டிங் ப்ளஸ் போலீஸ் லுக் கொண்டு வரதுக்காக கன் ப்ளஸ் கன் ஹேங்கிங் பெல்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாங் இஸ் அ ட்ரிபியூட் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் தட் இஸ் சிங்கப்பெனி. இந்த மூவி வந்து ஃபுல் ஆஃப் ரெட் தீம். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டர் அந்த ஃபாண்ட் ரெட்டில் இருக்கும், அண்ட் ஜெர்சி இஸ் ரெட், அண்ட் த தீம் ஃபுல் ஃபிலிம் தீம் இஸ் ரெட். அண்ட் ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், பவர், பேஷன், டிசைர் அண்ட் லவ். லவ் ஃபார் தியர் ஃபுட்பால் இஸ் டு எக்ஸ்டெண்ட். ஃபுட்பால் பார்ப்பியா? இனிமே பாரு. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கற பெரிய தண்டனை. இதுல ஏன் பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் பேஸ்மெண்ட் ரெட் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இங்கேயும் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் இருக்கிறதுனால ஹீரோக்கு பிளாக் கோட் வித் ரெட் டிஷர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்க நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிவாங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த ஃபுல் சாங் கோட் டிஷர்ட் போட்டிருக்கிற ஒருத்தர் இந்த பர்டிகுலர் பிளேஸ்லையே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு டவுட் இருக்கா? பிகாஸ் இதை வந்து பீஸை சிக்னிஃபிகண்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் இந்த சிங்கப்பெண்ணினால் அந்த கேர்ள்ஸோட ஃபெய்த் அண்ட் பாசிட்டிவிட்டியை தெரிவிக்கிறதுக்காக அவர் இந்த இடத்துல ஒயிட் ஷர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கேயும் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஃபயருக்கு முன்னாடி எந்த கலர் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ ஆப்டாக இருக்காது. இன்கேஸ் பிங்க், ஆரஞ்ச் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஆப்டாகவும் இருக்காது. ரெட்டோட ஃபுல் ஆப்போசிட் கலர் பிளாக். ஸோ இங்கே அவர் வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோயின், இந்த சாங்கில் ஹீரோயின் வந்து மோஸ்ட்டாக ஆங்கிலோ இண்டியன் ஸ்டைல் அவுட்ஃபிட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. சின்ஸ் அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான் மோஸ்ட்டாக சூட் ஆகும். ஸோ அவங்க இந்த மூவி அண்ட் மோஸ்ட்லி இந்த சாங்கில் ஃபுல்லாக ஹாஃப் ஸ்கர்ட்ஸ், ஹாஃப் கவுன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. I hope you have got a clear idea about fashion designers on a cinematic field.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கார்த்திக் அண்ட் சஸ்ரிதா ஃபேஷன் டிசைனர்ஸ் ஃப்ரம் க்ரீம் ஜோன் சேலம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.